எங்கள் ஐயா கமலஹாசன் அவர்களின் விக்ரம் திரைப்படம் மாட்சி அடைந்திருக்கிறது. நாங்கள் 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த படம் வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கோம். ஹாலிவுட் ரேஞ்சுக்கு தலைப்பில் திரையுலகத்தை ஆளுநர் வைத்திருக்கார். மேலும் இந்த திரைப்படம் மிக வெற்றியடையும். இன்னும் தமிழ் திரையுலகத்தில் சாம்ராஜ்யத்தை ஒரு புதிய சரித்திரம் படைத்திருக்கிறார். இங்கே ரசிகர் பூரா மிச்ச உற்சாகத்தில் நாங்கள் இருக்கிறோம். அவ்வளோ பேரும் இன்றைக்கு வந்து மறுபடி மருத்துவ பார்க்குறதுக்கும் அவ்வளோ பேரும் ஒரு உற்சாகத்தில் கொண்டு இருக்கிறார்கள். மாட்டோம். இன்றைக்கி தூத்துக்குடியில் கேசிபி தேட்டரில் நாங்கள் எல்லோரும் படத்துக்கு வந்தோம். தலைவர் படத்துக்கு தலைவர் அப்படியே மிரட்டியிருக்காரு. ஹாலிவுட் ரேஞ்சில் அவ்வளோ பசங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு, படம்னா இப்படி நடிங்கன்னு. படம் இல்லை, பாட்டம். அவ்வளோ பார்த்துக்கும் பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த படத்தை பார்த்து பாடத்தை கற்றுக்குவாங்க நீங்கள். இங்கிலீஷ் படம் ஹாலிவுட் ரேஞ்சில் நடித்து தலைவர் தூள் பரத்தியிருக்காரு. படம் படம் ரெண்டே முக்கால் தான் படம், ஆனால் இன்னும் கொஞ்சம் இருந்துக்கலாமு தோணுது. அந்தளவுக்கு படம் சூப்பராக இருந்தது. கடைசி சீன்லாம் கண்ணீர் வந்துச்சு, ஆனந்த கண்ணீர். உண்மையிலே லோகேஷ் நம்மளேருந்து நம்மளை மாதிரி ஒரு ஆள் தானே செதுக்கிட்டார் தலைவரை. படம் அருமையாக இருக்குது, எல்லாருக்கும் பிடிக்கும். படம் சூப்பர். தலைவர் படத்தை சொல்லவே வேண்டாம். எப்போதுமே ஒரு மாஸ் தான் அவர். இங்கே இருக்க வேண்டியவரே இல்லை, ஹாலிவுட்டில் பிறக்க வேண்டியவர். ஆனால் தப்பித்தவரே அவர் இங்கே பிறந்தது நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். படம் சூப்பராக இருக்குது. ஹாலிவுட் லெவலுக்கு நல்லா எடுத்திருக்காங்க. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ஆமாம், இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தலைவர் படத்தை சொல்லவே வேண்டாம். ஆமாம், 4 வருஷம் கழித்து தலைவர் படம் எடுத்திருக்காருன்னா எதிர்பார்ப்போடு நாங்கள் இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. படம் பாட்டு வெளியே வரையும். ஆமாம், சிந்தனை வேறு எங்கேயும் போக மாட்டேங்குது. படம் ஆரம்பிச்சதுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் ஒரே சிந்தனை தான். ஆமாம், தலைவர் இன்னும் படம் எடுக்கணும். ஆமாம், மக்கள் நீதி மையத்துலேருந்து நாங்கள் ஜவகர்னு எங்கள் பாலா சார் அக்பர்ன நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். மாப்பிள ராஜு வந்திருக்காப்புல, பழைய நரேந்திர வந்திருக்காப்புல, எல்லோரும் வந்திருக்கோம். ஆமாம், படம் ரொம்ப அருமையாக போயிருக்கு. உலக லெவலில் தமிழனை தலை நிமிர செஞ்சுருக்காரு. என்ன உலகத்தில் மீண்டும் உலகநாயகங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கார் சார். ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு வெளியே வந்திருக்கிறோம். இங்கிலீஷ் படத்தை தமிழில் டப்பிங் பண்ணிடுற மாதிரி இருக்குது. வேர்ல்டு லெவலில் இருக்குது சார் படம். செகண்ட் ஹாஃபில் தீ பறக்குது. அதுதான், ஒரு செகண்டு கூட கண்ணை மூட முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக. அப்படியே ஒரு நிமிஷம் கூட ஒரு லேக்கிங்காவோ இல்லை இதாவோ இல்லை. ஃபுல் எங்கேஜ்டு படம், ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிற நாட்டு எல்லாமே செகண்ட் ஹாஃபில் ஒவ்வொன்றா அவுக்குறப்போ அவ்வளோ ஃபயர் பறக்குது சார். இட்ஸ் ஃபுல் மீல்ஸு சாப்பிட்ட திருப்தியோடு போயிட்டுருக்கோம். அதான் பிரியாணி சாப்பிட்ட ஃபீல், ஃபுல் மீல்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கக்கூடிய படம் தான். ஆக்ஷன்னா என்ன, ஆக்ஷன் மூவின்னா தமிழில் என்னன்றதுக்கு இதுதான் பெஞ்ச் மார்க். இதுதான் பெஞ்ச் மார்க் ஆக்ஷன் மூவிக்கு. கிரேட், தேங்க்யூ. அனைத்து ரசிகர்களும் இந்த படத்தை திரையரங்கம் வந்து பாருங்கள். இதுலேயும் நெட்டில் லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதில் பார்க்குற வேஸ்ட். இந்த சவுண்ட் சிஸ்டத்தோடு இந்த படத்தை தியேட்டரில் பார்த்தா தான் உங்களுக்கு முழு திருப்தி அடையும். ஏன்னா அப்படி ஒரு எஃபெக்ட், இசையமைப்பு எல்லாம் ஹாலிவுட் லெவலில் மிஞ்சிட்டு. யாராலும் இந்த ஆக்ஷன் இந்த வயசில் வேறு எங்கள் தலைவர் பண்ணியிருக்காருன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இந்த வயசு மாதிரி யாராலும் பண்ண முடியாத சாதனை. ஆனால் இன்னும் எங்கள் சாதனை படைப்பார். நாங்கள் நம்பிக்கை அடுத்த படத்தை எதிர்பார்த்துக்கிட்டு. நன்றி. அனைவரும் தியேட்டர் பாருங்கள்.